ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ரெண்டாவது பாடம் மத்திய அரசு இந்த பாடத்தில் இருக்க கொஷின்ஸாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்பறம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாடம் இந்திய அரசு நம்ம இப்போ வந்து பார்த்தாச்சு பொலிட்டிக்கல் சயின்ஸில் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்குரிய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் மத்திய அரசு மத்திய அரசு நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தி எட்டு வரைக்கும் வந்து சொல்வது இந்த மத்திய அரசு நிர்வாகம் பற்றி இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுனா மத்திய அரசு மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு புது டெல்லியில் தான் வந்து அமைந்துள்ளது மத்திய அரசின் தலைமையகம் அமைந்துள்ளது புதுடெல்லி மத்திய அரசு பார்த்திங்கன்னா மூன்று அங்கங்களை வந்து கொண்டுள்ளது என்னென்னு பார்த்திங்கன்னா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை மத்திய அரசானது மூன்று அங்கங்களை கொண்டது எது நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகத்தின் தலைமை வந்து இந்திய குடியரசுத் தலைவர் சட்டமன்றத்தின் தலைமை நாடாளுமன்றம் நீதித்துறையின் தலைமை பார்த்திங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் இதில் இருக்க ஒவ்வொரு துறைகள் பத்தி தான் வந்து நம்ம அடுத்து பார்க்கப்பறோம் இந்திய குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்கப்பறம் ஃபஸ்ட்டு மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் இவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் என சிறப்பிக்கப்படுறாரு முப்படைகளுக்கும் மூன்று படைகள் சொல்ல முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக செயல்படுபவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவரு இந்திய குடிமகனாக வந்து இருக்கணும் முப்பத்தி அஞ்சு வயதை பூர்த்தி அடைந்தவராக வந்து இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு நிரம்பியராக வந்து இருக்கணும் மக்களவை உறுப்பினராவதற்கு தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள பத்து வாக்காளர் முன்மொழியவும் மேலும் பத்து வாக்காளர் வழிமொழியவும் செய்ய வேண்டும் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போதே அந்த வாக்காளர் குழுவில் இருக்க பத்து வாக்காளர்கள் வந்து அவருடைய பெயரை முன்மொழியணும் பத்து வாக்காளர்கள் வந்து அவருடைய பெயரை வழிமொழியணும் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி நடக்கும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் வந்து தேர்வு செய்யப்படுறாரு குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் வந்து தேர்வு செய்யப்படுறாரு இந்த வாக்காளர் குழுமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது தான் வந்து இந்த வாக்காளர் குழுமம் ஓகேவா அடுத்ததாக குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவருக்குரிய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என்று கூறும் சட்ட பிரிவு எதுனா எழுபத்தி ஏழாவது பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடர் யாரின் உரையுடன் தொடங்குகிறது ஆன்சர் குடியரசுத் தலைவரின் உரையுடன் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டுகிறார் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வந்து கூற்றாரு குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் திரு ராஜேந்திர பிரசாத் எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது ஆன்சர் நிதி மசோதாவை மக்களவையின் ஐந்து காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு ஆன்சர் குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு பனிரெண்டு உறுப்பினர்களும் மக்களவைக்கு ரெண்டு உறுப்பினர்களையும் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இந்தியாவின் அவசர நிதியில் இருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் யாருக்கு மட்டும் உரிமை உண்டு ஆன்சர் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமாவை யாரிடம் வழங்குவார் ஆன்சர் துணை குடியரசுத் தலைவரிடம் அமெரிக்க துணை குடியரசு தலைவர் பதவியை போன்றது நம்ம இந்திய துணை குடியரசு தலைவர் பதவி ஸோ ஒவ்வொரு பதவியையும் ஒவ்வொரு நாட்டோடு கம்பேர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரோட பதவி வந்து இந்திய துணை குடியரசு குடியரசுத் தலைவரோட பதவியோடு ஒப்பிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது பதவி வகிப்பவர் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஸோ இந்த மாதிரி குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் பதவியில் இல்லாத போது பதவியில் இல்லாத போதுனா அவங்களுக்கு இறப்பு ஏற்பட்டாலோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றாலோ அவருடைய அந்த பணிகளை பாது பார்ப்பது யார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிகழ்வு ஒரே ஒரு முறை தான் வந்து நடந்திருக்கு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஹிதயத்துல்லா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான எம் ஹிதயத்துலா தான் வந்து குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்ச நீதிமன்ற நீதிபதி என குறிக்கப்படுறாரு மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கும் பிரிவு எது ஆன்சர் நூறாவது சட்டப்பிரிவு இந்தியாவினுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் எப்பன்னா அவர் ஆறு மாதத்திற்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது ஆன்சர் பாத்தீங்கன்னா எழுவத்தி எட்டாவது சட்டப்பிரிவு இந்திய பிரதம பதவி எந்த நாட்டு பிரதமர் பதவி போன்றதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் ஓகேவா ஸோ இங்கிலாந்து பிரதமர் பதவி போன்றது இந்திய பிரதமர் துணை குடியரசுத் தலைவர் வந்து அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகித அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் ஆன்சர் பதினஞ்சு சதவிகிதம் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினட் அமைச்சரவை குழுவின் இரண்டாவது வகையினர் வந்து ராஜாங்க அமைச்சர்கள் இருபத்தி ஒன்பது ராஜ்யசபா மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஐம்பது பேர் வந்து இருக்காங்க இதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து மாநிலம் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்வு செய்யப்படுறாங்க பனிரெண்டு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க இவங்களுக்குரிய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பது வயது நிரம்பியவர்களாக வந்து இருக்கணும் மாநிலங்களவை நிரந்தரமான அவை இதனை கலைக்க முடியாது இவருங்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் மூன்றில் ஒரு பகுதியினர் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றன நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு வந்து அதிகாரம் கிடையாது மக்களவையில் மட்டுமே தான் வந்து நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படும் அடுத்ததான் மக்களவை மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதாவது அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தற்போதைய மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு கொஷுமே வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அதிகபட்சம் எவ்வளவு தேர்ந்தெடுக்கலாம் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை அவ்வளோதான் இதில் இந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேரில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாங்க ஐநூற்றி முப்பது பேர் அதாவது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் ஐநூற்றி முப்பது பேர் வந்து மாநிலத்திலும் பதிமூணு பேர் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்திலும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க டோட்டலா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா சபாநாயகர் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் வந்து சபாநாயகர் ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது ஆன்சர் சபாநாயகர் பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது அன்சர் சபாநாயகர் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்கும் அனைவரும் போட்டியிடலாம் எந்ததுக்குன்னா இந்த மக்களவைக்கு இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவர்கள் அனைவரும் வந்து போட்டியிடலாம் ஐந்து ஆண்டுகள் வந்து பதவிக்காலம் வந்து இருக்கும் குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் அவருக்கு வந்து இருக்கு தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு பதினெட்டு பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க தமிழகத்தில் இருந்து மக்களவைக்கு வந்து முப்பத்தி ஒன்பது பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க மாநிலங்களவைக்கு பதினெட்டு பேர் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார்னா தலைமை வழக்கறிஞர் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றத்திலும் வழக்காடும் உரிமை யாருக்கு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞருக்கு மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் வந்து நீதித்துறை மத்திய அரசாங்கத்தினுடைய மூன்றாவது அங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எட்டு பேர் வந்து இருந்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட இருபத்தி எட்டு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்காங்க உச்ச நீதிமன்றம் நீதிபதி தகுதி நீதிபதி ஆவதற்குரிய தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஐந்து ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ அல்லது பத்து ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பதவி புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு தான் வந்து இருக்குது இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ரெண்டாவது பாடம் மத்திய அரசு இந்த பாடத்தில் இருக்க தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு நம்ம ஒவ்வொரு பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸாக ஒவ்வொரு வீடியோவில் தொடர்ந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் இதே மாதிரி அடுத்த பாடத்தில் இருக்க கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ